الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين وبعد சகோதரர் யாசர் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பெண் பார்க்க பலரும் செல்வது நிச்சயதார்த்தம் செய்வது அந்த சமயங்களில் விருந்து உபசரிப்பு செய்தல் வீண் விரயம் ஆகுமா அப்படின்னு கேட்குறார். ஒரு விருந்து கொடுப்பதுங்கிறது வீண் விரயமாக மாறாது. இப்போ நம்மளோட வீட்டுக்கு பெண் பார்க்கறதுக்கு ஆக்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அவங்க உபசரிக்கிறோம். அதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பு. நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லும்போது யார் மறுமை நாளையும் அல்லாவை நம்புகிறாரோ ஃபல்லி குடிம் லைஃபா, அவர் விருந்தாளியை கௌரவப்படுத்தட்டும்னு சொன்னார்கள். இப்போ நம்முடைய வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்கள கௌரவப்படுத்த வேண்டும். விருந்தாளியாக வந்தால் அந்த விருந்தாளிக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகளில் அவருக்குரிய அந்த உரிமைகள், அவருக்கான இக்ராம், அவருக்கான கண்ணியப்படுத்தல், இப்படியான விடயங்களை கொடுத்து நாங்கள் அவருக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே வீட்டுக்கு பெண் பார்க்க வருபவர்கள் விருந்தாளிகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். எனவே அந்த வகையிலே அந்த விருந்தாளிகளுக்குரிய கௌரவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற உணவு வீண் விடயங்கள் ஆக மாட்டாது. உணவை வீணாக்கினாலே தவிர அப்படி இல்லாமல் அவர்களுக்கு நாங்கள் எந்த வகையில் எல்லாம் அவர்களுக்கு கௌரவித்து கண்ணியப்படுத்தி சாப்பாடு கொடுக்க முடியுமோ, விருந்துகளை குடிமானங்களை கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுப்பதிலே மார்க்கம் தடை செய்யவில்லை. அவர் என்னத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று கேட்காமலேயே நாங்கள் கொடுக்கலாம். அவர் என்னத்துக்கு தான் வந்திருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் கொடுக்கலாம். இப்போ இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்த அந்த மலக்குகள் அவர்கள் மலக்குகளா இல்லையா என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே ஒரு காலை என்ன செய்தார்கள், பொறித்து அவர்களுக்கு முன்னால் சாப்பாட்டு கொண்டாந்து வைத்தார்கள். அவர்கள் சாப்பிடவில்லை. அப்பொழுது அவர் கவலைப்பட்டார்கள், ஏன் சாப்பிடவில்லை என்றால் மலக்குகள் அவர்கள் மலக்கள் சாப்பிட மாட்டார்கள். அப்போ வந்தவர்களை உடனே யார் எவரென்று பார்க்காமலேயே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பெரிய ஒரு மாட்டை அடித்து அதை அறுத்து அதை என்ன செய்திருக்கிறார்கள், விருந்தோம்பல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வகையிலே நாம் நம்முடைய வீட்டை வந்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது மில்லத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அந்த அந்த அடிப்படையில் இருந்து வந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் விருந்தோம்பல் செய்திருக்கிறார். சஹாபாக்களிடத்தில் அந்த விருந்தோம்பல் பண்பு இருக்கிறது. இன்னும் யார் வந்தாலும் விருந்தோம்பல் செய்யலாம். நிச்சயதார்த்தத்துக்கு வந்தாலும் சரி, சாதாரணமாக வந்தாலும் சரி, அவர்களை முடிந்த அளவு நம்மால் கண்ணியப்படுத்த முடிந்த அளவுக்கு விருந்தோம்பல் செய்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயம். அந்த வகையிலே யாரும் வந்தால் விருந்தோம்பல் செய்யலாம். அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கிறார்.